வணக்கம் நான் உங்கள் விலசபதியார் கொஞ்ச காலமாக இப்போது இந்த மாஞ்சோல எஸ்டேட்டை பற்றின பேச்சு எல்லா பக்கமுமே இருக்குது ரொம்ப அழகான இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த எஸ்டேட்டு ஏன் பேசுகிறாங்கங்கிறத போகிற வழியிலே சொல்லிகிட்டே போகிறேன் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு இப்போ பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு நாமளும் அங்கே போய் பார்ப்போமேனு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த எஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம் இந்த எஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல பர்மிஷன் வாங்கணும் சும்மா நினச்ச மாதிரிலாம் போக முடியாது டூவீலர்லேயோ இல்லை திறந்தவெளி வாகனங்கள்லேயோ நீங்கள் போக முடியாது ஃபோர் வீலரில் போனோம் ஒரு ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது மணிம்தார் டேம் இருந்து நம்ம உள்ளே வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் இந்த மணிம்தார் டேம் இருக்குது இந்த டேமுடைய இடது பகுதியில் இப்படி ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் நீங்கள் உங்கள் வண்டியுடைய ஆர்சி புக் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு இது எல்லாத்தையுமே கொடுத்து நீங்கள் இங்கே பெர்மிஷன் வாங்கணும் அவங்க ஒரு பத்து வண்டிக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தருவாங்கங்கிற மாதிரி நமக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க ஆனால் நிறைய வண்டிகள் போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது அன்றைக்கி உங்களுக்கு லக் எப்படி இருக்குதோ ஆனால் காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா எட்டு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கு அலவுடு வண்டிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க நமக்கு ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க இங்கே மாஞ்சோல தாண்டி காக்காச்சின்னு ஒரு இடம் இருக்குது அந்த எஸ்டேட் வரைக்கும் தான் நீங்கள் போக முடியும் அதுக்கு மேலே போக முடியாது சரி நாங்கள் மாஞ்சோல போகல மணிம்தாரில் குளிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறோம் அதுக்காவது பெர்மிஷன் உண்டா அப்படின்னா அதுக்கும் கிடையாது நீங்கள் டூ வீலர்ல போக முடியாது பஸ்ல போறதுக்கு அங்கே மாஞ்சோலையில் சொந்தக்காரங்களை பார்க்க போறவங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் இருக்கு மற்றவங்களுக்கு கிடையாது அதனால கார்ல வர்றது உத்தமம் நல்லது இது தவிர வனத்துறையில இருந்தும் அங்கே போறதுக்கு வாகனம் ஏற்பாடு பண்ணுவாங்க அது மொத்தமாக எல்லாருமா சேர்ந்தாதான் அதை ரெடி பண்ணுவாங்க அதுக்கான வழி இருக்குது என்ன நீங்கள் அதுக்கு பே பண்ணணும் நாம செக் போஸ்ட்ல இப்போ பெர்மிஷன் வாங்கியாச்சு எல்லாமே செக் பண்ணினாங்க பிளாஸ்டிக் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பிளாஸ்டிக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை பெர்மிட் பண்ணினாங்க நம்ம இப்போ அந்த டேமுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோடு ஒரு குறுகலான ரோடு ஏன்னா அதிகமாக வனவிலங்குகளையோ வனத்தையோ பாதிக்கக்கூடாதுங்கிறதுனால ரோடில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலை போகும்போது நம்ம பார்க்கலாம் வலதுபுறமாக அந்த மணிமுத்தாறு டேமுடைய வியூ நமக்கு தெரியும் அதனால் இங்கேருந்தே நீங்கள் சீனரிஸ நல்லா ரசிச்சுக்கிட்டே போகலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நாம் மே மாதத்தில் போனதுனால தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தது கொஞ்சம் பசுமையும் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சே தவிர ரொம்ப ட்ரையாலாம் இல்லை இது இலையுதிர் காலம் அதனால் அப்படி இருந்தது மற்றபடி இந்த வழியில் நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாம் இந்த ஏரியாவில் நம்ம டேம்ல இருந்து நம்ம அருவிக்கு போகிற வரைக்கும் குரங்குகள் கொஞ்சம் இருக்கும் அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த அருவி பக்கத்தில் இன்னொரு ஒரு செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் பெர்மிஷன் வாங்கினதை காட்டினா மட்டும்தான் இதுக்கு அடுத்து ஃபோர் வீலர் போகிறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் உண்டு இந்த அருவியில் நீங்கள் குளிக்கலாம் ஆண் பெண் குளிக்கிறதுக்கு தனியாக குளிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே நல்ல தண்ணி வரும் இப்போ கொஞ்சம் குறைவாக வருது சம்மரில் ஆனால் மற்ற நேரங்களில் நிறையவே வரும் அதில் ஒரு குளியில் போட்டுட்டு அப்படியே நாங்கள் மேலே போகிறதுக்கு மாஞ்சோலையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம் இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இதை உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ ஏறக்குறைய ஒரு நூறு வருடம் ஆக போகுது அதனால தான் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு பாம்பே அண்ட் பர்மா ட்ரேடிங் கம்பெனி அவங்க இதுக்கப்புறம் நாங்கள் தேயிலை தோட்டத்தை நடத்த போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் போகிறாங்க போகிற வழியில் முதல்ல உங்களுக்கு ஒரு அம்மன் கோவில் இருக்கு இங்க முன்னாடிலாம் நல்ல நிகழ்வுகள் திருவிழாக்கள் நடந்ததா சொல்லுவாங்க அதில் இறங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வியூ பாயிண்ட்டும் நல்லா இருக்கு சின்னதாக ஒரு வேண்டுதலை போட்டுட்டு அங்கே இருந்து நீங்கள் கிளம்பலாம் சரி போகுமேன்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கோவில் தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருந்துச்சு ஏதோ ஒரு தீர்த்தம் மாதிரி இருக்குது போல இருக்கு அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போனோம் அது ஆக்சுவலி தீர்த்தமும் கிடையாது குளமும் கிடையாது அங்கே வேட்டை பாதுகாப்பு தடுப்பு முகாம் இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு இடம் அது அங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் அதை தாண்டிலாம் வரப்படாது அப்படின்னு சொல்லி நம்மளை விரட்டி விட்டுட்டாங்க ரோடில் பார்த்தோம் குறுகிய ரோடு ரெண்டு பக்கமும் இந்த புல்லு நானல் புல்லு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அப்படியே அதில் ஒரு நடையை போட்டுட்டு சில பல ஃபோட்டோஸ் எடுத்தோம் எடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வண்டியை கட்டிக்கிட்டு போகிறோம் நீங்கள் போகிற வழியில் ரசிச்சுக்கிட்டே போகலாம் நீங்கள் இந்த ஓட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பொட்டானிக்கல் கார்டன் போட்டிங் பார்க்கு விளையாடுறதுக்கு இடம் தீம் பார்க்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் இங்கே வரக்கூடாது இயற்கையை ரசிக்கணும் ஒரு நல்ல கிளைமேட்டாக என்ஜாய் பண்ணணும் மொபைல் ஃபோன் டவரே இல்லாத ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரலாம் சூப்பராக இருக்குது ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியோடு நீங்கள் வந்தாலும் சரி இந்த இடையம் உங்களுக்கு தனிமையை விரும்புகிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல இடம்தான் அங்கேருந்து அப்படியே போகிறோம் ரோடு இதுக்கப்புறம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது நல்லா இல்லை எதுக்கு ஏதாவது பெரிய வண்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒதுங்குறது கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அதே சமயத்தில் வனவிலங்குகள் எப்போ வேணாலும் க்ராஸ் பண்ணலாம் அதனால் மெதுவாக போங்க தேவையில்லாமல் ஆன்லாம் அடிக்க வேண்டாம் டேர்னிங் பார்த்தீங்கன்னா மட்டும் அதில் பார்த்து போங்க அங்கங்க வந்து சில கொண்டை ஊசி வளைவுகள்லாம் இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் போகும்போது கொஞ்சம் கவனமாகவே போங்க நிதானமாக போனீங்கன்னா இயற்கையை ரசித்த மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் இந்த வனவிலங்குகள் ஏதாவது மாட்டுச்சுன்னா அதையும் பார்க்குற மாதிரி இருக்கும் நிறைய காட்டு கோழிகளை நாங்கள் பார்த்தோம் அங்கங்கே லாந்திக்கிட்டு இருந்துச்சு நண்பர் கூட சொன்னார் இதெல்லாம் எங்கே அத்திமரப்பட்டியில் இருக்குதே அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு வர சில உடும்புலாம் பார்த்தோம் உடும்பு அங்கங்கே ரொம்ப சாதாரணமாக இந்த பள்ளி நடமாடுற மாதிரி உடும்பு போய்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சிது சிறுத்தை புலிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் போனப்போ வரலை வராத வரைக்கும் நல்லது ஏன்னா இது வந்து களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்க்கு கீழே தான் வருது அதனால் இந்த வனவிலங்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை தாண்டி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா நம்ம மாஞ்சோலைக்கு முன்னாடியே வனப்பேச்சியம்மன் கோவில் இருக்குது சமீபத்தில் தான் அது திருவிழாலாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஊரை பொறுத்த இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே இந்த எஸ்டேட்டுகளில் இருக்கிறாங்க அங்கே வனப்பேச்சியம்மன் கோவில் பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அதை நாம் பார்த்தோம் கொஞ்ச நாளைக்கு முந்தைய தான் அந்த திருவிழாக்கள்லாம் நடந்ததுனால கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டிய பணிகளும் அங்கே நடந்துகிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது அதை பார்த்துட்டு அப்படியே அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நம்ம கருப்புசாமி கோவில் இருந்துச்சு அதுலேயும் பார்த்தோம் ரொம்ப தத்ரூபமாக வச்சுருந்தாங்க கருப்புசாமியோடைய வாகனம் வச்சுருந்தாங்க அந்த சிலை அவருடைய அந்த வேல் எல்லாமே அப்படியே கருப்பருன்னு சொன்னால் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரியான எல்லா அம்சங்களோடு சேர்த்து வச்சுருந்தாங்க அங்கே பார்த்துட்டு அப்படியே அந்த டி எஸ்டேட்டு ஏன்னா இப்போ வந்து அவங்க டி எஸ்டேட்டு பராமரிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க அதனால் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இந்த மரங்கள் எல்லாமே இந்த டீ தேயிலை எல்லாமே செடிகள் மரங்களா வளரும்னு சொன்னாங்க தேயிலை மரக்காடுங்கிறது கேரளாவில இருக்கு பார்த்துருக்குறோம் பெரிய மரமா வளரக்கூடியது இதை இப்படி பார்த்துட்டு இது தான் இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அங்க நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சோம் கீழே அவ்வளோ வெயில் போடுது அக்னி நட்சத்திரத்துல மேல லைட்டா சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சு அதுல இருந்து கொஞ்ச தூரம் போனோம்னா அந்த மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிற இடம் வந்துருச்சு அந்த இடத்துல நம்ம டீ எதுவும் குடிக்கணும்னா குடிச்சுக்கிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் டீ கடைக்கு கிடையாது ஒரு தண்ணி வாங்கணும்னா கூட உங்களுக்கு ஒரு பெட்டி கடை கூட கிடையாது நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போகும்போதே இத்தனை பேர் வருவோம் எங்களுக்கு சாப்பாடு இருக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா தான் நீங்கள் காக்காச்சி போயிட்டு திரும்பி வரும்போது உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் நார்மலாக இங்கே வெஜ் வெஜிடேரியன் மீல்ஸ் இருக்கும் நீங்கள் நான்வெஜ் வேணும்னு சொன்னீங்கன்னா இவங்க சிக்கன் எடுத்து சமைச்சி தருவாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் போகும்போதே ரேட்டு எல்லாம் பேசிட்டு போயிருங்க எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்ததை பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல தான் தேயிலை நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கிடலாம் அதே மாதிரி மாஞ்சோல எஸ்டேட்டுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த தேயிலை ரஸ்க் அது இங்கே தான் கிடைக்கும் வேற எங்கேயுமே இந்த மாதிரி இந்த தேயிலை ரஸ்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டதில்ல எல்லாத்தையும் விட இது சிறப்பாக இங்கே இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க எல்லாருமே அங்கே நின்று டீ குடிச்சிட்டு மதியம் சாப்பாடுக்குமே புக் பண்ணினாங்க லைட்டாக சாரல் விழுந்தது நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட் வந்து அப்படியே மாறிடுச்சு அப்படியே அந்த டீயை வாங்கிட்டு போய் தேயிலை தோட்டத்துக்கு நடுவுலையே நின்று ஒரு டீயை அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறோம் நான் முதலே சொன்ன மாதிரி ரோடு எல்லாமே கொஞ்சம் குறுகலாக இருக்குது அதனால் வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடாத படிக்க போகணும் அங்கேருந்து பார்த்தோன்னா நிறைய சந்தன மரங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது இந்த சந்தன மரத்துக்கும் நம்ம காக்காட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதை நான் போகும்போது சொல்றேன் இந்த மாஞ்சோலையை பொறுத்த வரையில மாஞ்சோலைங்கிற இடம் ஒரு எஸ்டேட் முதல்ல இவங்க வந்த சமயத்தில் காட்டு மாமரங்கள் இங்கே நிறைய இருந்ததா சொல்றாங்க அதனால மாஞ்சோலைன்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருந்துருக்குறாங்க இதை தாண்டி காக்காட்சி அப்படிங்கிற ஒரு எஸ்டேட் இருக்கு நாலுமுக்குன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு ஊத்துன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு குதிர வெட்டின்னு ஒரு எஸ்டேட் இருக்கு இந்த மலையை பொறுத்தவரையில இந்த ரூட்ல ஒரு அஞ்சு எஸ்டேட் இருக்கிறத நாம பார்க்க முடியுது நமக்கு காக்காட்சி வரைக்கும் தான் பெர்மிஷன் உண்டு ஒருவேளை அதை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா குதிரை வெட்டியில வனத்துறையுடைய ரூம்ஸ் இருக்கு அதை நம்ம முதலே புக் பண்ணணும் புக் பண்ணிட்டு போனோம்னா அதை தாண்டி போறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க போகும்போது நீங்க இந்த மரங்கள் சில்வர் ஓக்கு மரங்கள் நடுவுல இருக்குது பார்க்கலாம் இந்த தேயிலை தோட்டத்தை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் போகலாம் கார்ல வரும்போது இடையில நின்று ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ நல்லா ஒதுக்கி விட முடியுமோ பாருங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பாருங்கள் ஏன்னா நாங்கள் போகும்போது சிலர் குறுக்க நிப்பாட்டிக்கிட்டு இப்போ அவங்கள கூப்பிட்டு எடுக்க சொல்லும் முந்தி பெரிய சங்கடமாக இருந்தது வாகன ஓட்டிகளும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் வர்றோம் அங்கே வந்து இதை மாதிரியான சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பயணம் இனிமே இல்லாமல் போயிரும் பார்த்துக்கோங்க மற்றபடி வனத்துறைக்குள்ள போகும்போது வனத்தையோ வன விலங்குகளையோ அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையோ தொந்தரவு பண்ணாதபடிக்கு நம்ம போகணும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் ட்ரிப்பை பொறுத்தவரையில் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த மாஞ்சோலை இவ்வளவு நல்ல இடமா இருந்தோம் இங்கே நிறைய படங்கள் எடுத்த மாதிரி தெரியல கடைசியாக வந்து ஆனந்த தாண்டவம் நினைக்கிறேன் அந்த படம் எடுத்திருந்தாங்க அதுக்கு முந்தி வந்து ஜெயம் ரவியுடைய படம் எடுத்திருந்தாங்க ஒருவேளை இங்க வந்தா இங்க உள்ள வாழ்க்கை முறை எல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுனாலையோ இல்லை இவங்களுக்கு இது தொந்தரவா இருக்குங்கிறதுனாலயோ அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் சமீப காலங்கள்ல நிறைய நாட்கள்ல இங்க பெர்மிஷன் இல்லை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு விட்டுருக்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து சுற்றுலாத்தலமாகுமா இல்லை போக முடியாதபடிக்கு ஒரு அடர்ந்த காடுன்னு சொல்லி அறிவிச்சிருவாங்களான்னு தெரியல இந்த பாதையிலேயே நம்ம நேரே போனோம்னா காக்காச்சு வரும் அதை தாண்டி போனோன்னா குதிரை வெட்டி அதை தாண்டினா கோதையார் அதாவது கன்னியாகுமரி மாவட்ட எல்லை வந்துடும் இந்த சீரோஷ்ண நிலை ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்குது இப்போ நாம் இந்த காக்காச்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு சின்ன ஏரி இருக்குது இந்த இடம்தான் இந்த மலைப்பாதையிலேயே உயரமான இடம் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இது இருக்குது ஆங்கிலேயர்கள் இருந்த சமயத்தில் இங்கே ஒரு மினி கோல்ஃப் மைதானம் வச்சுருந்துருக்கிறாங்க இங்கே கோல்ஃப் விளையாடி இருக்காங்க இன்னைக்குமே அந்த புல் அப்படியே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது மட்டும் இந்த சீசனில் மழை வராதம இருக்கக்கூடிய இந்த சீசனில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இங்கே ஒரு காட்டு ஈ ஒன்று இருக்கு அது குருட்டு ஈ அப்படின்னு சொல்கிறாங்க அது இந்த அட்டை எப்படி ரத்தம் குடிக்குமோ அதே மாதிரி ரத்தத்தை நல்லாவே குடிக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அட்டையாவது நம்ம தட்டி விட்டுரலாம் இது நம்ம விரட்டணும்னா பறந்துட்டு திரும்பவும் வந்து கை காலில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது இந்த கோல்ஃப் மைதானம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்தோம் இதுல ஒரு பெரிய சிறப்பு இருக்கு இந்த சந்தன மரம் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு கொடிமரத்துக்காக மரம் தேடி போன சமயத்துல இங்க வந்து இந்த காக்காட்சியில தான் ஒரு பெரிய சந்தன மரத்தை பார்த்துருக்குறாங்க அந்த சந்தன மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய தடங்கள் வந்திருக்குது அப்புறம் நம்ம காரையார் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் தான் வந்து அதை சரி பண்ணி விட்டதாகவும் அவருடைய அருளில் இங்கிருந்து அந்த சந்தன மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூரில் கொடிமரம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்த பிறகு தான் எனக்கு இந்த தகவல் தெரிஞ்சது எனக்கு இந்த தகவல் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு அப்படியான்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த புல்வெளிகளுக்குடையே போனோம் சில பல ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மாஞ்சோலையில் தான் டீ குடிக்கணுனாலும் சரி எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கணுன்னாலும் சரி அங்கே தான் அதை தாண்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை பழைய மாதிரி புளியோதரெல்லாம் பொட்டெல்லாம் கட்டிகிட்டு வந்தீங்கன்னா இதை மாதிரி இடங்களில் உட்காந்து நீங்கள் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு போகலாம் நிறைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கதை பார்க்க முடிஞ்சுது அதுவும் இப்போது இருந்து இந்த டீ எஸ்டேட் கைவிடப்பட்டு இங்கேருந்து தொழிலாளர்கள் எல்லாமே அனுப்பப்படுறாங்கன்னு தகவல் தெரிஞ்ச உடனே அவ்வளோதான் இனிமே போக முடியாத போல இருக்கு இது ஒரு அத்திப்பட்டி மாதிரி ஆகிரும் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே சரி போய் பார்ப்போம் போய் பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி வர்றதை பார்க்க முடியுது நம்மளுமே அந்த ஒரு சீரில் தான் கிளம்பி வந்தோம் பார்த்தோம் நல்ல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் நேரம் ஆனதுனால வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஏற்கனவே கீழே மாஞ்சோலையில் புக் பண்ணியிருந்தோம் சாப்பாட்டுக்கு அவங்ககிட்ட நான்வெஜ் மீல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களும் அதுக்கு ரெடியாக வச்சுருந்தாங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் இந்த மாஞ்சோலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இங்கே வர முடியுமான்னு தெரியல அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பவே வந்துட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க எப்போவுமே ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா அதை எந்த நேரத்துலையும் தள்ளி போடாதீங்க உடனே செஞ்சுடுங்க உங்களால் நல்லபடியாக என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையில் வாய்ப்புங்கிறது ஒரு தடவை தான் வரும் அதை பயன்படுத்திக்கோங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே மணிம்தார் டேம் வியூவை பார்த்தபடியே அங்கேருந்து கிளம்பி நாங்கள் திரும்ப வந்துட்டோம் மணிம்தார் டேமில் என்னென்ன பார்த்தோம் என்னென்ன விஷயங்கள் அதோடைய சிறப்பு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்